வணக்கம். ஸ்ரீ மகாயோகினி பீடம். நான் உங்கள் அருள்மொழி அம்மையார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருஷ்டியை சரி செய்யக்கூடிய ஐந்து விதமான பரிகாரங்கள். ஃபஸ்ட்டு வந்து உப்புங்க. உப்பு வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நல்லா ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, திடீர்னு ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பொருளாதாரம் டல் ஆகிடுச்சு, உடல் வியாதிகள் ஏற்படுது, வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சச்சரவுகள் ஏற்படுதுனாலே நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம்னா திருஷ்டிப்பட்டுடுச்சின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம சரி பண்ணுறது, இப்போ அந்த பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய உப்பு கொட்டி, நிறைய குவான்டிட்டி உப்பு கொட்டி வீட்டுக்குள்ளே எட்டு திசைகளையும் கவர் பண்ணி வைங்க. அடுத்ததாக எலும்பிச்சம்பழம். அந்த எலும்பிச்சம்பழத்தோட சிகப்பு மிளகாயாக இருந்தாலும் சரி, பச்சை மிளகாயாக இருந்தாலும் சரி, அதில் வந்து 5, 7, 9 கணக்கில் நம்ம வந்து பூண்டுப்பல், பெரிய பெரிய பூண்டுப்பல் சேர்த்து கோத்து வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் நம்ம தொங்க விடலாங்க. அடுத்ததா படிகாரக்கல். இந்த படிகாரக்கல்ல கருப்பு கயிற்றில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் வாசலில் கட்டி விடலாம். அதையும் தாண்டி இன்னொரு பொருள் வந்து கள்ளி. அந்த முள்ளுக்கள்ளி உள்ள அந்த கள்ளியை வந்து நம்ம 5, 3 கணக்கில் கொண்டுட்டு வந்து நம்ம அதை வெள்ளை கருப்பு புள்ளி வைத்து, சுண்ணாம்பாலும் கரியாலும் புள்ளி வைத்து நம்ம வாசலில் கட்டலாங்க. அடுத்ததா ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தா கருடக்கிழங்கு. அந்த கருடக்கிழங்கு வந்து ரொம்ப அபாரமான ஒரு சக்தி கொண்ட ஒரு பொருள். அது வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்ப சச்சரவுகளையும் அது சரி செய்யுங்க, திருஷ்டியையும் அது சரி செய்யும், நெகட்டிவ் சக்திகளை இழுத்துக்கிட்டு அது நல்ல சக்தியை அங்கே பரப்பிவிடும். அதையும் நீங்கள் வந்து நம்ம வாசலில் கட்டி வைக்கலாங்க. இந்த திருஷ்டிக்கான இந்த பரிகாரங்களை செய்து கண் திருஷ்டி கோளாறுகளை சரி செய்து கொள்ளவும்.